ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைன் சிக்ஸ்தான் பார்க்கலாம் ஏரியா ஆஃப் தி அன்ஷேடட் ரீஜன் சொல்லியிருக்காங்க இந்த பிக்சர்ல இருந்து தான் இந்த அன்ஷேடட் ரீஜனுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு ஒன்று வந்து ஏபிசின்ற ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு ஏடிபி அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் எப்படி நான் ரைட் ஆங்கிள் சொல்கிறேன்னா இங்கே பாருங்க பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து நைன்டி டிகிரி ரைட் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸோ ஏடிபின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஏபிசின்றது ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அன்ஷேடட் ரீஜியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஷேட் பண்ணாமல் இருக்கிற ரீஜனுடைய ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அதுக்கு வந்து நமக்கு ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும்னா மூணு சைட்ஸும் தெரியணும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க இந்த மூணாவது சைடு தெரியல அதே மாதிரி ட்ரையாங்கல் ஏடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் இந்த ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க இந்த தேர்ட் சைடு தெரியாது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு வந்து காமனாக தான் இருக்குது சரி அப்போ இந்த சைடை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டு ட்ரயாங்களுக்கும் அந்த சைடு கிடச்சிட்டோம் ஓகே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரைட் ஆங்கிள் டிராயாங்களை யூஸ் பண்ணி தான் இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு பித்தாகுற தீரத்தில் ரைட் ஆங்கிள் ட்ராயாங்கல் யூஸ் பண்ணி ரெண்டு சைடு கொடுத்தாங்கன்னா மூணாவது சைடு கண்டுபிடிப்போம் ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா இன் ட்ராயாங்கல் ஏடிபி எடுத்துக்கலாம் இந்த டிராயாங்கிளில் இது வந்து ஹைப்போட்டினியஸ் ரைட் ஆங்கிளுக்கு அப்போசிட்டில் இருக்கிறது தான் எப்பவுமே ஹைப்போட்டினியஸாக இருக்கும் அதுதான் வந்து லாங்கஸ்ட் சைடாகவும் இருக்கும் ஸோ ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஏ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் இது என்ன தியரம் பை பித்தாகரஸ் தீயரம் எழுதிக்கலாம் இப்போ இதில் நமக்கு ஏபி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால இந்த ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ஏடி ஸ்கொயர்னு சொல்லும் போது ஏடி வந்து நமக்கு டுவெல் கொடுத்துருக்காங்க இப்போ டுவெல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் டிபி ஸ்கொயர்னு சொல்லும் போது நமக்கு டிபி சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க இப்போ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் போட்டுக்கலாம் டுவெல் ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே மாதிரி சிக்ஸ்டீன் ஸ்கொயர்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்

ஃபர்ஸ்ட் வந்து ட்ராயிங்கல் ஏபிசிக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் ட்ராயங்கல் ஏடிபிக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஏபிசியில இருந்து ஏடிபிஎம் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரீஜியனுடைய ஏரியா நமக்கு கிடைச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ட்ராயாங்கல் ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ராயங்கல் ஏபிசி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா அது இங்கே எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் எஸ் வேணும் எஸ் அப்படின்றது என்ன செமி பெரிமீட்டர் அப்படின்னா செமின்னா பை டூன்னு அர்த்தம் அதாவது பாதின்னு அர்த்தம் இப்போ வந்து அந்த ட்ரையாங்கல் உடைய பெரிமீட்டர் வந்து நம்ம எழுத போகிறோம் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மூணு சைடையும் ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம் ஸோ ட்ரையங்கல் ஏபிசி எடுத்துக்கும் போது மூணு சைடு என்னென்ன இருக்குது நமக்கு ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டுவெண்ட்டி ஓகே மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா ஸோ ஃபார்ட்டி டூ பிளஸ் தேர்ட்டி ஃபோர் பிளஸ்

ஃபோர் டைம்ஸ் வந்து எயிட் வரும் அப்புறம் ஒன் பேலன்ஸ் ஒன் இருக்குமா சிக்ஸ்டீன் வந்து எயிட் டைம்ஸ் வந்துடும் அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி எயிட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஏபிசி நமக்கு தெரியும் இல்லையா அதை இங்கே எழுதிக்கோங்க ஏ வந்து நமக்கு ஃபார்ட்டி டூ பி வந்து தேர்ட்டி ஃபோர் அண்டு சி வந்து நமக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஓகே இப்போ இதே வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் substitute பண்ணிக்கலாம் ஸோ ஏரியா ஆஃப் triangle ஏபிசி ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து நமக்கு 48 எயிட் அப்புறம் எஸ் மைனஸ் ஏ வந்து ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஏ வந்து நமக்கு இங்கே ஃபார்ட்டி டூ எஸ் மைனஸ் பினா ஃபார்ட்டி எயிட் மைனஸ் பி வந்து தேர்ட்டி ஃபோர் எஸ் மைனஸ் சினா ஃபார்ட்டி எயிட் மைனஸ் சி வந்து ட்வெண்ட்டி ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் அப்படியே வரும் ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி டூ போச்சுன்னா நமக்கு சிக்ஸ் வரும் இன்டர் ஃபார்ட்டி எயிட்டில் தேர்ட்டி ஃபோர் போச்சுன்னா நமக்கு ஃபோர்டீன் வரும் அதே மாதிரி ஃபார்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி போச்சுன்னா ட்வெண்ட்டி எயிட் வரும் ஓகே சரி இப்போ பாருங்கள் இப்போ சேம் நம்பர் ரெண்டு தடவை வர மாதிரி நம்ம பிரிச்சோன்னா ஸ்கொயர் ரூட்டில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இங்கே டுவெண்ட்டி எயிட் இருக்குது இந்த ஃபோர்டீனை வந்து நம்ம டுவெண்ட்டி எயிட்டாக மாற்ற முடியும் எப்படின்னா இது டூ கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டுவெண்ட்டி எயிட் வந்துடும் அப்போ இந்த சிக்ஸை வந்து டூ த்ரீ சார் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அப்போ அந்த வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் இந்த சிக்ஸை நான் எப்படி எழுத போகிறேன்னா த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகே இந்த ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிக்கலாம் ஃபோர்டின்ட்டு டுவெண்ட்டி எயிட் அப்படியே வந்துடும் சரி இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ஃபோர்டின் டூ சார் வந்து என்னாகும் டுவெண்ட்டி எயிட் வரும் அப்போ இங்கே ஒரு டுவெண்ட்டி எயிட் இருக்குது அப்போ அது ரெண்டு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் நம்ம எடுக்க முடியும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் பேலன்ஸ் டூவா ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதுக்கப்புறமா இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ என்னாகும் டுவெண்ட்டி எயிட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டுவெண்ட்டி எயிட் அப்படியே போட்டுக்கலாம் இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி இருக்கும் இப்போ பாருங்க ரூட்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெல் கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு தடவை டுவெல்லும் போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ ஒரு டுவெல்ல நம்ம வெளியெடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு டுவெண்ட்டி இருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட்டை வெளியெடுக்கலாம் அப்போ நமக்கு என்ன வரும் ஒரு டுவெல்லும் ஒரு டுவெண்ட்டி எயிட்டும் கிடைக்கும் ஸோ டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுமா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ so, டுவெல் 28 16 balance 1 8 9 2 நைன் டூ 1 are 2 ஃபோர் ஒன் டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏரியா ஆஃப் triangle ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏபிடி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏடிபி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கும் அதே ஹெரான்ஸ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ட்ரா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ பி சி மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் டுவெல் சிக்ஸ்டீன் இந்த சைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ட்வெண்ட்டின்னு சொல்லிட்டு ஸோ டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஸோ ஏ வந்து டுவெல் சென்டிமீட்டர் பி வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் அண்ட் சி வந்து ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் எடுத்தாச்சா இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் அப்படின்றது என்ன செமி பெரிமீட்டர் ஸோ செமி பெருமீட்டர்னால் டிவைடட் பை டூ அப்படின்னு அர்த்தம் செமின்னா பாதின்னு அர்த்தம் அதனால் டிவைடட் பை டூ போட்டு இந்த இடத்துல பெரிமீட்டர் எழுத போகிறோம் அதாவது ட்ரையங்களுடைய மூணு சைடையும் ஆட் பண்ணுறது தான் பெருமீட்டர் ஸோ இந்த மூணு சைடும் எடுத்து எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லும் போது ஏ வந்து டுவல் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டின் வந்துடும் ஓகே டிவைடட் பை டூ போட்டுக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டுவெல் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, எயிட் வரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா, ஃபோர் ஸோ ஃபார்ட்டி எயிட் நமக்கு கிடைக்கிது டிவைடட் பை டூ போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் டூ டேபிளில் இது ஒன் டைம் டூ டேபிளில் இது டூ டைம்ஸ் இது வந்து ஃபோர் டைம்ஸ் அப்போ எவ்வளோ கிடைக்குது எஸ் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு கிடைக்குது இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்ம்லாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி ஈக்குவல் to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து 24 வந்திருக்கு இப்போ s மைனஸ் ஏன்னு சொல்லும்போது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஏ வந்து நமக்கு இங்க 12 அப்புறம் s மைனஸ் பின்னு சொல்லும் போது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எஸ் மைனஸ் சின்னால் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் வந்து இங்க 20 இங்க வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெல் போச்சுன்னா நமக்கு டுவெல் வரும் டுவெண்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டீன் போச்சுன்னா நமக்கு எயிட் வரும் டுவெண்ட்டி ஃபோரில் ட்வெண்ட்டி போச்சுன்னா ஃபோர் வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க சேம் நம்பர் டூ டைம்ஸ் வர மாதிரி பிரிக்க போகிறோம் ஸோ இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ இந்த டுவெலில் நம்ம டுவெண்ட்டி ஃபோராக மாற்ற முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டூ கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோராக மாறிடும் அப்போ இந்த எயிட்டை தான் நம்ம வந்து டூ கூட மல்டிப்ளை வர மாதிரி பிரிக்க போகிறோம் ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் அப்படியே வச்சுக்கலாம் இந்த எயிட் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு ஃபோர்னு எழுதிக்கலாம் ஓகே அப்போ எயிட் நமக்கு வந்துடும் இந்த ஃபோரை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் அப்படியே இருக்கும் இந்த டூவும் இந்த ட்வெல்லும் மல்டிப்ளை ஆகிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் வந்துடும் இங்கே ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ஃபோர் இருக்குது அதையும் அப்படியே எழுதிக்கலாம் இப்போ ரூட் ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரூட் ரெண்டு ஃபோர் இருக்கிறதுனால ஒரு ஃபோரை நான் வெளியே எடுத்துடுறேன் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் ஓகே இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம் சென்டிமீட்டர் ஏடிபி அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் ஏரியா கண்டுபிடிச்சாச்சா இப்ப நம்ம unshaded region கண்டுபிடிக்க போறோம் அதனால இப்ப என்ன area ஏரியா unshaded ரீஜியன் அப்படின்னு எழுதிட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபியை மைனஸ் பண்ண போகிறோம் அதை இங்கே எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரயாங்கிள் ஏபிசியில் இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன இருக்கீங்க ஏடிபியை வந்து மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அங்கே நமக்கு என்ன ஏரியா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா ஏடிபிக்கு வந்து என்ன வந்தது நைன்டி சிக்ஸ் வந்திருக்கு ஓகே ஏரியான்னு சொல்கிறதுனால நம்ம ஸ்கொயர் யூனிட் போடணும் இப்போ இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நான் நைன்டி சிக்ஸை மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ சிக்ஸில் சிக்ஸ் போச்சுன்னா ஜீரோ த்ரீல நைன் போகாத ஸோ இங்கேருந்து பார் பண்ணும்போது இது டூ ஆகும் இங்கே வந்து தேர்ட்டீன் ஆகும் தேர்ட்டீனில் நைன் போச்சுன்னா நமக்கு ஃபோர் வரும் இங்கே டூ இருக்குது அப்போ எவ்வளோ வருது நமக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கிது